பேப்பரை பார்த்து ரொம்ப நாள் வச்சுப்பான், என்னதான் போட்டிருக்கேன்னு பார்ப்போம். மனைவி சுட்ட இட்லி, தவறி விழுந்து கணவன் காலில் கட்டு, இட்லி விழுந்து காலில் கட்டான். நம்ம வீட்டில் இருந்தர்லையே. அம்மா நீங்க நம்ம வீட்டில் என்னம்மா டின்னரு? அதான் மாவு இருக்கே, இட்லி சுடலான் இருக்கேன். இங்கே இட்லியா? இட்லி இல்லாம திருசா ஏதாவது பண்ண முடியுமாமா? இட்லி இல்லாம சின்னதானா வேணா பணியாரம் பண்ணலாம். பணியாரம் சைஸ் ஓகே தான், பணியாரமே பண்ணலாமே. வாங்க பணியாரம் பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் ஆனியன், ஹாஃப் கப் பீன்ஸ் பொடி பொடியாக நட் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹாஃப் கப் கேரட் துருவினது, ஹாஃப் ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறம் 2 கப் தோசை மாவு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இது நல்லா குக்காக இருக்கு. இப்போ இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம கலரிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பணியாரக்கல்லை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. பணியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்புங்க, இல்லைன்னா முன்னாடியே திருப்புனீங்கன்னா பிஞ்சிடும். ரெண்டு சைடும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெந்துருச்சான்னு குத்தி பார்த்துட்டு நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். இட்லி தோசையை செஞ்சு போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.